Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான முறுக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷனா வரும். முறுக்கு பண்றதுக்கு தேவையான பொருள் பார்த்திரலாம். நம்ம இன்னைக்கு பச்சரிசி மாவுல தான் முறுக்கு பண்ண போறோம். சோ பச்சரிசி மாவு காப்பிடி எடுத்துக்கோங்க. உளுந்த மாவு 100 கிராம், பொட்டுக்கடலை மாவு 100 கிராம், பட்டர் 2 கியூப், ஓமம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ நம்ம எப்படி முறுக்கு பண்ணணும்னு பார்க்கலாம். முறுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உளுந்த மாவை வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 100 கிராம் உளுந்த மாவை ஆட் பண்ணி வறுத்தெடுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா நம்ம மாவு வந்து கரியும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே நம்ம உளுந்த மாவோட அந்த ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி உளுந்த மாவு ஆறினக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நம்ம மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்த மாவு சலிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முறுக்கு மாவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சிருக்கிற அரிசி மாவு, உளுந்த மாவு, பொட்டுக்கடலை மாவு, பட்டர், தேவையான அளவு ஓமம், இப்போ நம்ம முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்போ தான் அது எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு புளியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முறுக்கு அந்த புளியை போகிற அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம முறுக்கு மாவு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெயோட பரபரப்பு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போனா நம்ம முறுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா மாவையும் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம்.
நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.